ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாள் கணசோம் அடிச்சா பார்த்தீங்கன்னா போயா போயா அடிப்பானா மாட்டானா அப்படின்ட்டு பாருங்க, நீங்கள் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவோம்னா மாட்டேன். ஸோ ஆப்போனண்ட் ஒருத்தர் தான் இருக்கான். ஸோ வேறு லெவல் சம்பவம் தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கான்செப்ட் என்னன்னா, சிஎஸ் கேமிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணிட்டாப்ல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எல்லா டைமிலும் வந்து பிசியில் ப்ளே பண்ண மாட்டேன், வெளியில் போவான் இல்லையா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பசங்க கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா மொபைல் தான் ப்ளே பண்ணுவேன். அந்த டைமில் வந்து டேய் நீ மொபைலில் பார்த்தீங்கன்னா 10 கில் மேலே பண்ணி போய் அடிச்சு காட்டுற அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டாப்ல. ஸோ அந்த சேலஞ்சை பார்த்தீங்கன்னா நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ பாதியில் தான் அதை பார்த்தீங்கன்னா 4 கில் இப்போ வந்து பண்ணிருப்போம் ஆல்ரெடி. ஸோ அந்த 4 கில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் அதுவும் சேலஞ்ச் வர காரணம் என்னவென்றால், 4 கில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வச்சுட்டுருப்பேன். ஸோ எம்ஐ டூபிலாம் வச்சு செம்ம அடிச்சிருப்பேன். அடிச்சுட்டு பார்த்தா இல்லையா அப்படின்ட்டு மொபைல்லே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அடிக்கிறேன் பற்றி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து நம்மளால் இது போல் ஒரு சேலஞ்சு தந்துருவாப்பில். ஸோ அந்த சேலஞ்சில் வந்து 10 கில் பண்ணுவோம்னா போதா போடுவோம்னா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சொல்லணும். ஸோ பாருங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். தரமான சம்பவம். ஸோ வேறு லெவலில் எனிமிலாம் பார்த்தீங்கன்னா வந்துகினே இருப்பானுங்க. ஸோ இந்த மேட்ச்னு பார்த்து வந்துகினே இருக்கணும், எக்கச்சக்கமாக வந்துகினே இருப்பானுங்க. யாராவது கிரண்டர்லாம் தூக்கி போடுறான், நானே பார்த்தீங்கன்னா சேலஞ்சில் மாட்டிங்கன்னு ஒரு பக்கம் முழுகிறேன். ஸோ 10 கில் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பிசியில் மட்டும் ப்ரோ பிளேயர் இல்லை, பிசியில் ப்ரோ பிளேயர் இல்லை, அது பார்த்தீங்கன்னா வேறு விஷயம். மொபைல் ஆனால் ப்ரோ பிளேயர் தானே இருக்கும். ஸோ என்னைக்குமே பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து விட மாட்டேன், மொபைல் பிளேயர் தான். ஸோ ஐ எம் ஆல்சோ மொபைல் பிளேயர். பிசி இன்னைக்கு தான் வந்துச்சு. ஸோ 2 வருஷமாக. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக நீங்களாம் பிசியில் வாங்கி அடிக்கிறீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ தலைவரே, நானும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் ப்ளே பண்ணேன். ஸோ ஐ எம் மொபைல் பிளேயர் தான். நான் பிசி பிளேயர்னு சொல்கிறத விட மொபைல் பிளேயர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சீனை போட்டுக்குவேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ பிசி பார்த்தீங்கன்னா நேற்று வந்தது. ஸோ மொபைல் தான் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷமாக நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ ஐ எம் மொபைல் பிளேயர். ஓகேவா, யாரும் பார்த்தீங்கன்னா நீ பிசி பிளேயரா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எங்கே மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ 2 வருஷமாக ஒரு மொபைல் பிளேயர் ப்ளே பண்ணிட்டு இப்போ தான் பிசிக்கு வந்திருக்கேன். ஒரே வாரத்தில் நீ பிசி பிளேயரானு சொல்லி நான் அசிங்கப்படுத்துகிறேன், இன்னும் உள்ளையா நான் இதெல்லாம் இதெல்லாம் தப்பு இல்லை. ஓகேவா, ஸோ நான் பார்த்தீங்கன்னா மொபைல் அண்ட் பிசி. ஸோ அப்படி சேர்த்து சொன்னால் கூட பரவாயில்ல. ஓகேவா, ஐ எம் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மொபைல் பிளேயர் தான். ஓகே, இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொன்னதே சொல்லி ஒரு பேசுகிறானே எனக்கு இப்போ தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 5 கில் பண்ணிட்டோங்க. ஸோ 5 கில் பண்ணிட்டோம். டிஎஸ் கேமிங் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து எனிமிடா அப்படின்ட்டு சொன்னாப்பில், எங்கள் தலைவரே அதோ வந்துட்டேன், 10 கில் பண்ணோம், 5 கில் தான் பண்ணிக்கிறேன். ஒன்று 28 பேர் இருக்கானுங்க. ஸோ கில்லுலாம் பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம், பட் போதா மிக்கேம்பிகளே போதா பார்த்தீங்கன்னா வேணும் இல்லவா. ஸோ நிறைய பேர் சாவாதே இருக்கானுங்க, இவ்வளோ பேர் இருக்கானுங்களே போதா அடிக்கணுமே. பாதியில் வந்து டிஎஸ்லாம் வேறு செத்துருவாப்பில், தலைவர் செத்துட்டு அப்புறம் போதா பண்ணுமே அதான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள். ஸோ ஒரு கில் பண்ணிட்டேன் பாருங்க. வந்தவொடனே 4 குண்டு ஐடி பிடிச்சலாம் தான் நான் பிளான் பண்ணேன். என் தலைவன் பிடிச்சாம பாருங்க, ஒரு புடி மண்டை மேலே பிடிச்சிட்டுறான், ஹெல்மெட்டு காணாமல் போச்சு. அடா கோவிந்தா எங்கடா ஹெல்மெட்டு, இப்போ தான் தான் எங்கேயோ போய் பொறிக்கணும் வந்தேன். ஓகே, இப்போ தான் அடிச்சிட்டாங்க. ஸோ அடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், எழுந்தவொடனே கொரோனா போட்டுருவேன். கொரோனா போட்டு சரி கில் எடுத்துடலாம், அவ்வளோதான் கில்லு முக்கியம். பார்த்தீங்கன்னா கில் எடுத்துறேன், 6 கில்லு கரெக்டாக அந்த ஓட்டல் இனிமையா பார்த்தியா இல்லையா. சுத்தமான திட்டுப்பாய்ப்புள்ள இருப்பான் பிள்ளை. எதுனா கொரோனா போகலன்னா அங்கேயே சமாதி கட்டியிருப்பான். ஸோ கொரோனா தான் என்ன காப்பாற்றுச்சு, கொரோனா காப்பாற்றுச்சு. ஸோ கேமில் கொரோனா காப்பாற்றுது, ரியலில் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்தால் நாளைய க்ளோஸ் பண்ணிடுது. மெடிக்கிட் போட்டே இருப்பாங்க. ஸோ பாருங்க வந்துட்டான், டே 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 சோனாமத்தா எங்கே ஐத்து பிடிக்கிறேன் இல்லையா, ஆஃப்லைனாக இருந்தது இல்லையா, ஐயோ நான் வேறு பதில் குளோவல் வேறு எங்கெங்கேயோ தூக்கி போடுறேன். ஓகே, ஐத்து பிடிட்டு ஏசா விடாத விடாத அவனை, ஆஹா அடிச்சிருக்கலாமா ஓசிக்கல்ல, ஓசிக்கல் அடிச்சிருக்கலாம். ஸோ எம்ஐ டூபி இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஐ டூபி எங்கேயும் பார்த்தீங்கன்னா அடிக்க முடியும். ஸோ லாஸ்ட் டைம்லாம் எம்ஐ டூபி தான் வச்சு நான் ப்ளே பண்ணுவேன். இங்கே வந்து புல்லட் இல்லை. ஸோ அதான் பிரச்சனை, புல்லட் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இங்கே எம்ஐ டூபி எடுத்துகிட்டு இருப்பேன். ஓகே, எக்ஸாம் எடுத்துட்டாப்ல. ஓகே, இங்கே பார்த்தா தரமாக முடிச்சிட்டோம். ஸோ 7 கில் பண்ணிட்டேன், இப்போ 7 கில் பண்ணிட்டேன், இன்னும் 3 கில் தானே. பட் போயா முக்கியம் இல்லை, போயா வந்து 22 பேர் இருக்காங்க, இன்னும் 3 கில் பண்ணிடலாம் ஈஸியாக, பட் போயா அடிக்கணும். ஸோ அதுதான் கஷ்டம், சேலஞ்சு வேறு. ஸோ நல்ல ஒரு சேலஞ்சு, உண்மையாக பார்த்தீங்கன்னா நல்ல சேலஞ்சு, நான் எதிர்பார்க்கல. ஸோ இதுவும் நல்லா இருக்கு. சரி, நம்ம பார்த்தீங்கன்னா போட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாமே உங்களை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பீக்கில் இனிமே வந்துடுவானுங்க. இப்போ நூமாருங்க ஒரு சம்பவம், சும்மா புடி புடி புடின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கி புடி போராடி. ஸோ அந்த ஒரு கொள்கை தான் நமக்கு சேலஞ்சா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்ன்ற பேச்சேரக்கூடாது, புடுறா ஆழ்த்தின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆழ்த்தி பிடிச்சிருவான். காரெல்லாம் விளையாடுறானுங்களே, அடே 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 கார் பைத்தீங்களா நீங்கள், அடே யார் தான் வேணுங்க. ஓகே ஆழ்த்தி பிடி. ஸோ இந்த கண்ணு எடுத்துருங்க ஐஸ். ஓகே கிட்ட வந்தான், கிட்ட வந்தேன்னா போடு ஓசிக்கு இல்லை. யார் பாதியா, சூர்யா, சூர்யா பார்த்தீங்கன்னா ஓசிக்கு இல்லை. அடே என்னடா உயிர் போக மாட்டேங்குது, நான் என் பவர் கழிவு, என் பவரை நானே உடச்சுருக்கேனா, ஐயோ. ஓகே முதல்ல கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறோம், எங்கடா கில்லுடே, ஏன் கில்லு இல்லையாடாது, அது ஒரு இது வந்துருச்சு. போட 8 கில்லு அமுக டுமுக அமால் டுமால் தான். டிஎஸ் கேமிங் பார்த்தீங்கன்னா ஒரு அமுக டுமால் போட்டலாம். ஓகே டிகே சூர்யா பார்த்தீங்கன்னா ஒரு கில்லு போட்டோம்னா, ஓகே 8 கிலோ இப்போ பண்ணிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆப்போனட் அந்த பக்கம் எது டாப்பில் வருவானுங்க, அந்த ஸ்குவாட் வாங்குவானுங்க பாருங்க. அட்டி புட்ரா கண்ணை ஐத்தி புட்ரா கண்ணை கையை எடுக்காதான்னு பார்த்தீங்கன்னா புடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிப்பேன், எடுக்கவே மாட்டேனே. கன்று பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட் க்ளோவெல்லாம் சும்மா பஞ்சாக பறக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா ஐடி பிடி அங்கே பாருங்கள், 24 26. ஸோ செம்மையாக டேமேஜ் தருது. கொரோனா கொரோனா போட்டாலும் விட மாட்டேன்டா குமாரே, எங்கடா ஆளகான ஓட்டனா, அந்த பயம் இருக்கட்டும்.
அண்ணன் மேலே அந்த வேலை இருக்கட்டான், ஓகே ட்ராப்லாம் போகிறானுங்க. பார்த்தியா இல்லையா அவனுக்கு விளையாட்டு பசங்களாம் நினச்சிக்கிறானுங்க, சீரியஸாக ஒருத்த விளையாடுங்கிறான், திருப்பி காமிச்சுங்கிறானுங்க. ஓகே குளோவல் பின்னாடி மறைஞ்சிட்டான், வாடி செல்லா ஊட்டி வாடி வாடி. ஓகே ஒரு நேரம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா பார்த்து அப்புறம் கடுப்பாயிடுச்சு, குளோவலாக போடுறீங்க டே, குளோவலாவது மயிராவது போய்ட்டு ஐடி போடுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ வரானுங்க, எங்கேருந்து வரானுங்க தெரியல, வரானுங்க. ஸோ குளோவல் குளோவலாக போடுறானே டே, ஆ அவ்வளோதான் போடுறா வேறு ஆகலாம் மாப்பிள, இவனை கில் எடுத்தோன்னா அடுத்த செகண்ட் குளோவால், எங்கேருந்து குளோவால் போடுறீங்க, குளோவால் போடுற குளோவால் விட மாட்டேன், அப்போ குளோவால் அடிச்சு உடையண்டான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு விதை போச்சு, சும்மா தான் நான் செஞ்சு விட்டாங்க ஆல்ரெடி, நீங்கள் வேறு குளோவில் போட்டு வெறுப்பேற்றுறீங்களாடே, அதனால் வந்து குளோவெல்லாம் விட மாட்டேன், ஒட்ரா ஒட்ரா சவாலை குளோவில் என்ன பார்த்தோம்னா குளோவில் போட்டு ஐசி பிடி அதே ஓடுறானே கில் எனக்கு வந்துடணும் கடவுளே, கில்லு 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 ஓசி கில்லு போச்சு. பார்த்தியா இல்லையா சேலஞ்சுன்னு சொல்லிவிட்டு ஓசி கில்லாக வச்சுக்கனா ஒரு மனுஷன் கடை சேலஞ்சில் ஜெயிக்கிறது. ஓகே பரவாயில்ல ஏன் போய்ச்சி போட்டோம், 9 கில்லு போட்டோம், ஸோ இன்னும் 10 பேர் தான் இருக்கானுங்க. இந்த மேட்ச் வந்து எப்படியோ போய போனோன்ட்டு பார்த்தோம்னா வேகமாக முன்னாடி போய்ட்டு கில்லடிக்கலான்ட்டு வேகமாக போயிட்டே இருப்பான், டப்புன்னு பார்த்தா டிஎஸ் வந்து புணமாயிடுவாப்பில் புணம். ஸோ எங்கே இப்போ பாருங்கள் டமால ஒரு சவுண்டு கேட்கும், ஆ அவ்வளோதான் கேட்டுச்சா போடு, இன்னும் கேட்கலையா எங்கள் டிஎஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் டம் டிஎஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக மாறிடும், ஏன்னா மறுநடி வாங்குவாப்பில். ஓகே எளிமையானவுடனே முடிஞ்சிச்சா ஆங்க பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போடு, அதோட டவுன் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ரெண்டு பேர் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆயிட்டு 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 இன்னொரு எட்டு குளோவில் போட்டான் பார்த்தியா, நாங்கள் கொரோனாவை போட வேண்டாம் அடாய், யாருக்கிட்ட கொரோனா போட்டு பார்த்தோன்னா பறந்து போய் ஒரு போடு போட்டு இன்னொருத்தனை பார்த்தோம்னா அடிக்கலாம் பார்த்தா, அதுக்குள்ள அவன் எங்கே போய் சொத்தானே தெரியல, அதுக்கு நான் பையன் அடிச்சிட்டானா, ஓ பாய் 11 கில்லு போடு, ஆமாம் உடுமுக அம்மா உடுமால் தான் ஆய் சொல்லுவோம், லைக் பண்ண மாதிரி மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், இந்த வீடியோ பார்க்குறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காம நீங்கள் சொல்லணும். ஓகே மெடிக்கிட்ட போட்டுப்போம், மெடிக்கிட்ட போட்டு சரி இன்னும் ரெண்டே பேர் தான் நினைக்கிறோம், 5 பேர் இருக்கானுங்களே என்ன பண்ணுறது, போயா முக்கியம் பிகளே போயா முக்கியம். ஸோ சேலஞ்சு பார்த்தோன்னா கோவிந்தா இப்படும், போயா வந்து நாங்கள் எப்படி போகிறோம் உண்மையாக பார்த்தோன்னா செம்மையாக வெயிட் பண்ணி போட்டிருப்பேன், கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா போயாக்கு மட்டுமே வெயிட் பண்ணியிருப்பேன், அது எப்படி வெயிட் பண்ணிட்டு போகிறேன்ட்டு நீங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணி வெயிட் பண்ணுறதை வெயிட் பண்ணி பார்க்கணுமாடா பார்த்து தானே ஆக வேண்டும். ஓகே பார்த்துப்போம். ஓகே சரி எம்ஐ டூபி எடுத்துகிறேன், ஸோ லாஸ்ட் டைம் வந்து எம்ஐ டூபி லாஸ்ட் டைமில் குளோவெல்லாம் போட்டாங்கன்னா அடிச்சு டம் அடிமுன்னு குளோவில் அடிச்சு உடச்சு விட்டுலாம்ல, ஸோ அதனால் வந்து எம்ஐ டூபி எடுத்துகிறேன். ஸோ எம்ஐ டூபி ஏடபிள்யூலாம் பார்த்தா எனக்கு பார்த்தீங்கன்னா கை கால் சும்மா இருக்காது, எட்டு வச்சு நான் மேலே அடிக்கிறோம் கீழே அடிக்கிறோம் ஆக மொத்தத்தில் அடிப்பினா நானும் பாண்டு கில்லு தானா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணவல்லவா, ஸோ அதனால் வந்து எம்ஐ டூபி இல்லை ஏடபிள்யூ கிடச்சிச்சுனா கை சும்மா இருக்காது எடுத்துப்பேன், எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த குளோவல் மட்டும் இருக்குது, குளோவில் போட்டு மாங்க மாங்கன்னு அடிக்கலாம் பட் எனிமே இல்லையே, குண்டு வேஸ்ட் ஆகிடும் மாப்பில் குண்டு வேஸ்ட் ஆகிடும். ஓகே குண்டு பார்த்தீங்கன்னா கம்மியாகுது, ஸோ அதனால் வந்து ஓடுறாண்டா பார்த்துட்டா பார்த்துட்டண்டா. ஓகே முதல்ல வந்து ஒரு 2 அடி இதில் போட்டுருவோம், இதில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து குயிவுக்கு டைம் ஆகும், சரி ஒரு 2 அடி போட்டோன்னா அந்த மூக்கோயிரட்டை காட்டும், அப்புறம் வந்து யாரா வடே சைக்கோ சைக்கோ மாதிரி பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருந்து அடிக்கிறான் போடுறா மாப்பிள்ள கொரோனாவன்ட்டு பார்த்தோன்னா கொரோனா போட்டு வாழைச்சல குட்டி போடு 48 48 அண்ணன் தப்பிக்க முடியுமா. ஓகே இந்த வீடியோக்கு கமாண்ட்ரி வந்து எப்படி இருக்குன்ட்டு மறக்க முடியுங்கன்னு சொல்லலாம், ஸோ கமாண்ட்ரி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் நினைக்கிறேன் நான் தான் நினைக்கிறேன், நீங்கள் நினச்சிட்டு தானே சொல்லு சொல்லுங்கப்பா. ஓகே போல் டவுன் பண்ணிட்டேன் அவ்வளோதான், இப்படி போட்டு அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி குறி வச்சு அடிக்கணும், நானும் பாண்டிகள் தம்பி தான்டா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் பையன் செத்துருவான், ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மரத்துக்கு பின்னாடி வந்து கவர் எடுத்துட்டேன், சரி போய் ஹீல் பண்ணலாமா, 21 குளோவல் தான் அவனுக்கு வேற போட்டு அழுத்த அழுத்து நைத்து நாங்கள் என்ன பண்ணுறது, சரி அதனால் வந்து ஹீல் பண்ணலாமான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணேன் பார்த்து கில்லே எடுத்துட்டானுங்க. ஓகே நம்ம பையன் குளோவல் ஏதாவது வச்சிருக்கானா, அடே உனக்கு 1 குளோவல் போட்டு எனக்கு குளோவல் இல்லையா, ஓகே குளோவல் கன்று இருக்குது, ஓகே கில்லை மட்டும் எடுத்து விட்டேன், இன்னும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் இருக்கான், ஸோ அந்த ஒருத்தனுக்கு 2 நிமிஷம், ஸோ கிட்டத்தட்ட 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அவனை போய் போடணும்னா மாட்டேன் எதுவும் சொல்லணும், ஸோ பாருங்கள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி. ஓகே ஹூ 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 குளோவாலி இல்லையே குமார், ஏ குளோவாலியா ஆ வச்சிருக்கானா, அடா திட்டு பாய்புள்ளிய முதல்ல சொல்லக்கூடாதடா, குளோவால் கன் எடுத்துனேன் பிரச்சனை இல்லை, ஸோ 3 குண்டு இருக்குதா, குளோவால் குண்டு குளோவாலுக்கெல்லாம் குண்டுன்னு குண்டுன்னு சொல்கிறது தான் இருக்குது. ஓகே ஆடா வெளியா, நாங்களாம் பாண்டு கேளுக்கு அப்போவே தம்பிடா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ தம்பி ஆகிட்டேன்டா, கொரோனாவை போடுமாப்பில. ஓகே கொரோனாவை போட்டாச்சு, ஏ அப்போட உசுறு போயினாடே கிராஸ் பை விட்டானா, ஆடா பைத்தியார பயப்பட எவனுங்க என்னதே வித்தியாச வித்தியாசமாக அடிக்கிறானுங்கடா, எவனுங்க தான்டா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறானுங்க, நான்லாம் என்னதே கிராஸ் பை விட்டா கொஞ்சம் கூட டேமேஜ் இறங்கிட்டான் இறங்கிட்டான் போட வானத்துக்கு போதே தலைவரா தலைவரா குளோவில் போட்டான்டா, சரி ஓகே நம்மளும் ஜோனுக்கு போவோம், இருந்த 1 குளோவில் போட்டால் இன்னும் 1 குளோவில் தான் இருக்குது, ஆ அப்போ ஒரு பனிக்கட்டியை ஒன்று போடே வரண்டா மாப்பிள இறாடே, எங்கேடா நான் வரண்டா நீ வர வேணாம் நானாக வரேன் இது போதா வேணும் எனக்கு, அதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்று அடிச்சு ஆகணும் மோக்க காட்டுது, ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா மாற்றி மாதிரி தெரிப்பேன், ஸோ ஓ கொஞ்சம் அசம் தான் என்ன வேலை பார்க்குறான் பத்தியா ஏன்டா பிடிக்கிறீங்க. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே குளோவில் மாற்றிட்டோமா, இப்போ பாருங்கள் டம்மு டிம்னு அடிப்பேன் கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக போகும் பாருங்கள், ஸோ இன்னும் அந்த மொபைலில் வந்து நான் வந்து அப்போ ப்ளே பண்ணலையா, ஸோ அந்த ஸ்கில் மொபைல் ஸ்கில் பார்த்தீங்கன்னா என்னங்கிட்டு இருந்து போகல
அந்த மேட்ச் விளையாடும் போது தெரிஞ்சுக்கினேன். ஸோ இன்னும் பழையபடி நான் மொபைலில் வந்து ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே போடு ஓகே. அப்புறம் மொபைலில் வந்து ஒன் டேப் அடிக்கிறது வந்து எப்படின்ட்டு சொல்லணுமான்னு சொல்லுங்கள். உனக்கே மொபைல் அடிக்க தெரியாதாளா அப்படின்ட்டு பார்த்தினா பல பேருக்கு வந்து திங்கிங் வரும், ஸோ ஞாபகமும் வரும். ஸோ நான் வந்து பிசியில் போய்ட்டு ஒன் டேப் அடிக்கிறதுக்குன்னா ஸோ அதில் எப்படி அடிக்கிறேன்ட்டு அதான் கொஞ்சம் வந்து அடிக்க பார்த்தீங்கன்னா ஒரு நேக்கு தெரியலையா. ஸோ அந்த நேக்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேக்கை வந்து நான் வந்து மொபைலில் ட்ரை பண்ணேன். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஒரு 60-70 வச்சுக்கோங்க, 50 கூட இல்லை, ஒரு 30% இல்லைனா ஒரு 70% பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக சூப்பராக இது ஒன் டேப்பு. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த எப்படியா பார்த்தீங்கன்னா ஒன் டேப் ட்ரிக்ஸ் வந்து போடலாம். ஓகே அந்த தலைவன் வர மாட்டானே குமார், வாடா வாடா வராண்டா. ஓகே ஐதி முடிய டெமால், ஐயோ மிஸ் ஆகிட்டானே, ஓரடி வாங்கிக்கிட்டாரே ஓரடிடா போலே ஆமூடும் டெமால் டெமால் போதா பதா நாம தான் சேலஞ்சில் பார்த்தோன்னா நான் தான் வின்னு எஸ்கேஸ் தான் வின்னர் போடா. ஓகே ஆயிஸ் பை பாய். ஸோ நெக்ஸ்ட் பண்ண நல்ல பார்ப்போம். ஸோ ஒன் டாப் ட்ரிக்ஸ் வேணுமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் நிறைய பண்ணுங்கள் பார்ப்போம்.